அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பேச இருப்பது வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றிதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் பதவியேற்று திமுக ஆட்சிக்கு வந்து நூத்தி ஐம்பது நாளை நெருங்க இருக்கிறோம் இந்த நூத்தி ஐம்பது நாள்ல அனுபவம் வாய்ந்த பல முன்னணி மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே திமுகவில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் புதியவர்கள் சிலருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனா இதில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு நிதியமைச்சர் என்பவர் எப்பவுமே முதலமைச்சருக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு தான் பட்ஜெட்டை எல்லாம் வாசிப்பார் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முதலமைச்சர் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது எட்டாவது இடத்துல இரண்டாவது வரிசையில் நின்று கொண்டு பட்ஜெட் வாசிக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அரசியலில் ரொம்பவும் குறைவான அனுபவம் உடையவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆனால் நீதி கட்சி பரம்பரையிலிருந்து ஒரு நிதியமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களுடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய அரசியல் குடும்பம் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் அவங்க குடும்பத்தையும் வந்து யாரும் புறந்தள்ளி வச்சிட முடியாது சர்வதேச நிதிகளை எல்லாம் பேசக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன் உலகத்தின் மிக உயர்ந்த வங்கி பொறுப்பில் இருந்தவர் அவர் ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் பெருமளவு அவரால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அரசியலில் இருந்து விமர்சனங்களை தான் வேண்டும் ஆனால் பிடிஆர் அதை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் என்னென்னா பிடிஆரை பொறுத்தவரையில் அவர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட பாலிடிக்ஸில் இருக்காரு ரொம்ப மேலை நாடுகளெலாம் இருந்தவர் விமானங்களில் பறந்திருந்தவர் ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் கடுமையாக தாக்குறாங்க இன்னொன்று சோசியல் மீடியாவில் எப்பவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன் திமுகவினுடைய ஐடிவிங் முக்கிய பொறுப்பிலே அவர் இருந்தவர் அந்த காலகட்டங்கள்லேயே வந்து விமர்சனத்துக்கெல்லாம் கடுமையான பதிலடி கொடுப்பாரு சோஷியல் மீடியாவில அப்படிதான் இன்னைக்கு அமைச்சர் ஆன பின்பும் வந்து அவர் வந்து நேரடி விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றது எப்படின்னா ட்விட்டர்ல வந்து கடிந்தும் சில வார்த்தைகளை வந்து பதிவிற்றாரு முட்டாள்களே மாட்டு சாணம் மூலைகளே அப்படின்னுலாம் சொல்லியும் உங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவரனை ரெஃபர் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம இதை பற்றி எடுத்து விவாதிக்கிறோம் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்று காலை திமுகவினுடைய மூத்த தலைவர் முக்கியமான ஒரு தலைவர் திரு டிகே சி இளங்கவன்

பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் மீண்டும் அவர் அப்படி பேசிட்டு வராரு அதற்கு வந்து தலைமை உடனே அழைத்து அவரை வந்து நிச்சயம் கேட்பாங்க அதை வந்து அவர் தவிர்க்கணும் அரசியலில் இருக்கக்கூடிய யாருமே விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளதான் வேணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செவிமடுக்காமல் செயலில் காட்டுங்கள் அப்படின்னு தான் நான் பிடிஆர் அவர்களுக்கு பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இந்த பேட்டியை ஒரு வேலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்துருப்பார் போல அதற்கு ட்விட்டரில் டிகே கே சிலங்கோவன் பெயரை குறிப்பிடாமல் வயசான முட்டாளே இரண்டு முறை முக்கிய தலைவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் என்னை விமர்சிக்க அவரை விட்டிருக்காங்க அவர் பேசுறாரு ஒரு ரெண்டு கிலோ ஏரா கொடுத்தா அவர் வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சிருக்காரு இதை யாரை விமர்சிச்சிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு நிறைய அந்த ட்விட்டர் பதிவுகள்ல கீழே கமெண்ட்ஸ் வரவும் அவர் வந்து நேரடியாக அவங்க பேரை சொல்ல உங்களுக்கு திராணி இல்லையா அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பவும் சில மணி நேரங்கள்ல அந்த ட்விட்டர் பதிவு அவர் நீக்கிருக்காரு அது வந்து நேரடியாக இரண்டு முறை வந்து நீக்கப்பட்ட ஒருவர் என்னை விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு யாரை சொல்றாருன்னா அவர் டி தான் சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும் அதுவும் திமுகவை முழுவதுமாக அந்த அரசியலை ஃபாலோ நிறைய பேருக்கு தெரியும் கலைஞர் காலத்திலே வந்து ஒரு முறை வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ஒரு முறை வந்து அவர் வந்து கட்சியின் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு முறை அவர் கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் அதனால வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டி கே எஸ் தான் சொல்றாரு இதுவரை வெளியில் இருந்த கட்சி பிரமுகர்கள் எதிர்க்கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டவர் சொந்த கட்சியினுடைய மூத்த தலைவரையே தாக்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு பிடிஆர் மீது எழுந்திருக்கு பிடிஆர் உடைய விமர்சனங்கள் எங்க இருந்து தொடங்குச்சுன்னா அவர் வந்து அவருடைய நிதித்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஜக்கி வாசுதேவ் வம்பில் இருந்து தொடங்கியது அங்க ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு விளம்பர பேர்வழி அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கே தொடங்கினது அதற்கு பிறகு வரிசையாக வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட வந்து ட்விட்டர்ல மோதலில் ஈடுபட்டார் ஹெச் ராஜா அவரை வந்து பேசினதாக இருக்கட்டும் எச் ராஜா அதற்கு அவர் வந்து அனாவசியமாக பேசினதாக இருக்கட்டும் இந்த மோதல்கள் அதற்கு பிறகு திரு செல்லூர் ராஜுடன் வார்த்தை மோதல்கள் அது ஏற்பட்டதாக இருக்கட்டும் அதே போல மாப்பா பாண்டியராஜனுக்கு வந்து அறிவு கிடையாதுன்னு சொன்னதா இருக்கட்டும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார் இது எங்க இருந்து தொடங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டி கே சிலங்கோவன் இப்படி வந்து பிடிஆர் மீது ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கான காரணங்கள் அதே போல எங்க கட்சியினுடைய முக்கிய நிதியமைச்சர் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு டி செலவன் எங்க சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து லக்னோவில் வந்து கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி நடந்தது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் எல்லா மாநில நிதியமைச்சர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பெரும்பாலான நிதியமைச்சர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் வந்து அதில் பங்கேற்கவில்லை அதாவது கடந்த இரண்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நமக்கு ஜூம் மீட்டிங்ல தான் நடந்தது ஆனால் இந்த முறை இந்த கொரோனா காலத்தையும் மீறி நமக்கு வந்து நேரடியாக கூட்டம் வந்து லக்னோவில் வந்து நடந்தது லக்னோவில் நடக்கும்போது பலர் வந்து இது டெல்லியில நடக்குது அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு சோசியல் மீடியாவில் ஃபேக்காக எழுதிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு தகவல் ரொம்ப லேட்டா வந்தது அது மட்டும் இல்லாது என்னுடைய தொகுதி மக்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் வந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப தாமதமான தகவல் வந்ததுனால லக்னோவுக்கு நான் செல்ல முடியாது லக்னோவுக்கு நான் செல்லணும்னா அங்க வந்து விமான சேவை அங்கே கிடையாது டைரக்டா கிடையாது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று விமானங்கள் தாண்டி தான் பயணித்தாக வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொன்னவர் பிடிஆர் பயணிகள் தயாராங்க அந்த பிரஸ் மீட்ல அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சில வளைகாப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அதே போல தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் வந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக கமிட் பண்ணிவிட்டேன் அதனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்கே என்ன பிரச்சனைனா அவருடைய குழுந்தையால் மகளுக்கு வந்து வளகாப்பு நடக்கப்போகுது அதில் அவர் பங்கேற்க போறாரு ஆனால் அவர் வந்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் பங்கேற்காமல் விட்டார் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் இப்படி இருக்காருன்னு சோசியல் மீடியாவில் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதில் கோவப்பட்டவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன்னா இதை வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து விமர்சனங்களை வைக்கலாம் தேவையற்ற ஒரு விஷயத்த ஃபேக் நியூஸாக இருக்கிறத வந்து இப்படி பரப்பி விடலாம் ஆனா பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட சிலர் வந்து இப்படியெல்லாம் எழுதுறாங்க பேசுறாங்கன்னு அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கடுமையான விமர்சனங்களை தன்னுடைய ட்விட்டர் பதிவாக வெளியிட்டாரு இதனுடைய நீட்சியாக தான் டி கே சிலங்கோன் அவருக்கு கொடுத்த பேட்டியில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோவப்படக்கூடாது ரொம்ப நிதானமாக இருக்கணும் அரசியல்வாதி நிதானமாக இருந்தால் மட்டுமே செயல்பட முடியும் விமர்சனங்களை தாங்கிக்கணும்னு பேசினதுன்னு நீட்சியாக இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சியினுடைய மூத்த தலைவரையே வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சித்து விட்டு சில மணி நேரங்களில் அந்த பதிவு வந்து நீக்கப்பட்டது என்பது தான் உண்மை ஆனால் உண்மையிலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனி மனித விமர்சனங்களை இந்த அளவுக்கு வந்து எடுத்து பேசக்கூடியவர் அவருடைய துறை சார்ந்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா அதில் பெரும்பாலும் மாற்று கருத்து உடையவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அப்படின்றது தான் உண்மை பார்க்கலாம் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இனி எதிர்காலங்களில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது அவருடைய வார்த்தைகளில் எந்த அளவுக்கு அவர் கவனம் செலுத்தப் போகிறார் என்று என்ன நடக்கிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்